நீங்க வெளிநாடு போகும்போது என்ன மாதிரியான துன்பங்கள்லாம் பட்டீங்க சார்? நான் தான் இந்த படத்துல இருக்கிறத என்னுடைய கேரக்டரே தான் படம் நடிச்சிருக்காரு. தாராவின்னு ஒரு தமிழர்களுக்கு இடம் உருவானது காரணமே இந்த வெளிநாட்டாசியில போய் பாம்பேல தங்கினவங்க தான் அங்கேயே தங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அங்கே ஒரு இறங்கு கீழ் அப்படிங்கிறாரு. நானும் வண்டியில இருந்துகிட்டே இறங்குறேன். டிரைவர் அண்ணன்ட்ட கண்ணீரோட கலங்கிட்டு கேட்கறேன், கையில் ஒரு வேலைன்னு சொல்லுறீங்க, ஒரு காட்டில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், என்னன்னா இதே சொல்றதை கேட்டு இருந்தீங்கன்னா உயிரோட போகலாம், தப்பிச்சு ஏதாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லும்போது அவ்வளோ கண்ணீரோட அழுதுகிட்டுரா அப்படியும் வந்த உடனே என்ன சுற்றி வந்தான் வேலை சட்டை போட்டிருந்ததும் அஞ்சு இடத்துல அழுக்கப்பட்டிருந்திருக்கு. எடுத்து அஞ்சு சவுக்கடி சாப்பிட்டு அழுக்கப்பட்டாலும் அடிக்கிறான், அழுக்கு இல்லைனாலும் அடிக்கிறான், எனக்கு காரணமே தெரியலையே அழுவுறது. அவ்வளோ காயம் இருக்கும், காலெல்லாம் இருக்கும். அந்த படத்தில் என்ன இருக்குதோ அதே அதையும் அவன் வீட்டில் இருந்து மனைவியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்போம். அந்த ஃபோட்டோ காட்டுவான், நான் வரும்போது இப்படி இருந்தேன், இப்போ 15 கிலோ குறைஞ்சி போயிட்டுனேன், லீடாக இருப்பான். திருவாரூர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனவர் ஒட்டகம் மேய்க்க சொல்லியிருக்கான், சுத்தே தள்ளிட்டான் பாடி தான். எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு சேரன் அவர்கள் தான் வந்திருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ சமீபத்துல பிருத்திவிராஜ் நடிச்ச ஆட ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல சார், அந்த படம் நீங்க பாத்தீங்களா? ரொம்ப நாள் அதை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன், எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரசிகர்கள் மாதிரி நானும் பல ரசிகர்கள் எல்லா படத்தையும் பார்ப்பேன், இப்போ 5 வருஷமா பாக்குறது இல்லை. இந்த படம் வந்ததுன்னு முதல் டிக்கெட்டா முதல்ல போய் நெய்வேலியில் நான் திட்ட விருதாலயத்தில் தங்கியிருந்தேன், இதுமாரி வந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க, போய் பார்த்தேன். முழுசாக படத்தை இன்னைக்கு தான் ஒரு திருப்தி. படம் ஒரு நல்ல படம், என்னுடைய வாழ்க்கையை பற்றி அது திருப்பி பிரதிபலிக்கிற மாதிரி படம் வந்திருக்குது. வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க 2 கோடி மக்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு படம், அவர்கள் குடும்பம்லாம் இதை பார்க்கணும்னு நான் அதை கேட்டேன். அதான் சார், அந்த படம் வந்த பிறகு தான் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வெளிநாட்டு போனால் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து வெளிநாடு போய் அங்கே கஷ்டப்பட்டு இங்கே வந்து நீங்கள் யாரும் போகாதீங்க, இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டும் இருந்தீங்கல்ல சார், நீங்க வெளிநாடு போகும்போது என்ன மாதிரியான துன்பங்கள்லாம் பட்டீங்க சார்? நான் தான் இந்த படத்துல இருக்கிறத என்னுடைய கேரக்டரே தான் படம் நடிச்சிருக்காரு. இது நடந்ததுதான் நான் 27 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா மக்களுக்கு அது சரியா போய் சேரல. ஒரு படம்னு வந்த பிறகு இன்னைக்கு மக்கள் எல்லாம் நிறைய பேசுறாங்க, நிறைய என்கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நான் அந்த வலி நான் பாதிக்கப்பட்டேன். நான் டெய்லர் வலிக்குன்னு போய் அங்கே ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க, 3 வருஷம் மேய்ச்சிட்டு வந்தேன். அந்த வலியை தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. அதனால தான் இதை பற்றி மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. நான் வந்து 1995 வெளிநாடு போகணுன்னு கிளம்புனேன். நான் வந்து டெய்லர் வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதேமாரி இங்கே ஏஜென்ட்டுங்க, என் சொந்தக்கார ஏஜென்ட்டுங்களா, நீங்கள் போனீங்கன்னா ஒரு 4 வருஷத்தில் நல்லா செட்டில் ஆகி ஒரு 30 லட்சம் 20 லட்சம் வீடு கட்டிடலாம், நல்லா செட்டில் ஆகிடலாம், குழந்தை படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷமாக என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என்னுடைய நண்பர். அங்கே எங்கள் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போயிட்டு வந்து 4 பேர் வீடு கட்டியிருப்பான், 10 பேர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், 40 பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். நானும் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணேன், சரி வெளிநாடு போகலாம், நம்ம ஏஜென்ட் தான் சொந்தக்காரர் சொல்கிறாரு, சொன்ன மாதிரி இருக்கும்னு. டெய்லர் வேலை, 30,000 சம்பளம், நல்ல சவுதி அரேபியாவில் நல்லா இருக்கலாம், ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சம்பாரிச்சிடலான்னாங்க. நானும் ஆசைப்பட்டு என் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு 1 வயசில் குழந்தைய விட்டுட்டு போனேன். என் மனைவி கடன் வாங்கி எல்லாம் கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து அதான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஏஜென்ட்டுங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. இதுக்கெல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, சிங்கப்பூருக்கு ஒரு ரேட்டு, மலேசியாவுக்கு ஒரு ரேட்டு, சவுதிக்கே பல ரேட்டு வைப்பாங்க. 50 ரூபா கொடுத்தா போதும்மா, பாஸ்போர்ட்டை கொடுத்தா போதும், நான் 10 ரூபாயில் அனுப்புகிறோமா, அப்புறம் 50, 60, 80 ரூபான்னு 1 லட்ச ரூபா கூட வாங்கியிருப்பான். என்கிட்ட 80,000 வாங்கிட்டாங்க. என்ன வந்து சென்னைக்கு கொண்டு போய் என்னுடைய ஏஜென்ட்டு சொந்தக்கார ஏஜென்ட் சென்னையில் கொண்டு விட்டான். சென்னையிலேருந்து பாம்பேயில் கொண்டு போய் ஒருத்தர் விட்டார். அங்கேருந்து 4 பேர் கை மாறி தான் நான் சவுதி அரேபியா போய் சேர்ந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே பாம்பேயில், அன்றைக்கி வந்து பாம்பே போய் தான் எல்லாருமே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை பணத்தை வாங்கிட்டு சில பேர் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இந்த பணத்தை இதுமாரி 6 மாதம் 1 வருஷம் எல்லாரையும் அங்கே உட்கார வச்சு இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கும் புரிஞ்சுது. நான் கொஞ்சம் கடுமையாக பேசின உடனே என்னை வந்து 3 மாதத்தில் அனுப்பிட்டாங்க. ஓ, பாம்பேயில் போய் ஒரு 3 மாதம் இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் போகணும். ஏன்னா 6 வருஷக்கணக்கில் இன்னும் பார்த்துருக்கான், இன்னமும் போகாமல் அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போய் பாம்பேயில். இன்றைக்கி வந்து அது மாதிரி தான் தாராவின்னு ஒரு தமிழர்களுக்கு இடம் உருவானது காரணமே இந்த வெளிநாட்டு ஆசையில் போய் பாம்பேயில் தங்கினவங்க தான் அங்கேயே தங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அங்கே ஒரு வாழ்க்கை நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நானும் சவுதி அரேபியா கிளம்புறதுக்கு நான் ரொம்ப ரெடி பண்ணி எல்லாம் டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. கிளம்பும்போது 6-7 மணிக்கு ஃப்ளைட்டுங்கிறாங்க. 6 மணிக்கு போய் அக்ரிமெண்ட்லாம் கைத்து போடுறேன், எல்லாம் அரபியில் இருக்குது. நம்ம தான் சொன்ன மாதிரி தானே இருக்கும், ஏஜென்ட் சொல்லியிருக்காரு, நம்ம சொந்தக்காரர் தான் சொல்லிவிட்டு நானும் கிளம்புறேன். ஹோட்டலில் கொண்டு போய் கரெக்டாக விட்டுறாங்க. ஒரு குரூப், நாங்கள் 10 பேர் போகிறோம்.
பத்து பேரும் பத்து வேலை சொல்கிறாங்க. நான் பெட்ரோல் பங்கில் வேலைங்கிறாரு, ஒருத்தர் மார்க்கெட்டில் வேலைங்கிறாரு, நான் டெய்லருங்கிறேன். இந்த மாதிரி பத்து பேரும் பேசிட்டு ஏர்போர்ட்டில் போகிறோம், ஃப்ளைட்டுக்கு போய் கரெக்டாக ஏற்றி விடுறாங்க, கரெக்டாக போய் சேர்றோம். நாலஞ்சு மணி நேரம் ஆகும், அளவுக்கு மீறி சந்தோஷம். இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம், கிராமத்து இளைஞர்கள்லாம் வெளிநாடு போகணும்னா சம்பாதிக்கிறது ரெண்டாவது தான், உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். அந்த ஒரு ஜாலிக்காகவே நம்ம சரி வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் கிளம்புவான். வீட்டில் இருக்க மனைவியும் அனுப்புவாங்க, இவங்க சம்பாதிக்கணும்னு ஓரத்தில் கடன் வாங்கி கொடுப்பாங்க, இவன் உள்ளுக்குள்ளே நம்ம ஊட்டிட்டு கொடுக்கணும் மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போகிறோமேனு சந்தோஷத்தில் இவனும் கிளம்புவான். அங்கே போய் நம்மளால் முயற்சி சம்பாதிக்கணும்னு தான் எல்லாம் நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் பாதி பேருக்கு வாழ்க்கை சரியாக அமையறதில்ல, அங்கே போய் முதலாளி சரியாக அமையறதில்ல, சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் அங்கே இருக்குது. போய் இறங்கின பிறகு தான் தெரியும். எப்படி நான் போய் இறங்கின உடனே என்னுடைய முதலாளி வந்தாங்க, பாஸ்போர்ட் வாங்கினாங்க, என்னுடைய ஃபோட்டோ பார்க்குறாரு, என்னுடைய முதலாளி என்ன கூப்பிட்டு போகிறாரு. ஒவ்வொருத்தரும் இதுமாரி பத்து பேர் பத்து பக்கத்தில் பிரிஞ்சு போய்ட்டோம். யாருமே ஒன்றாலாம் கூப்பிட்டு போகல, பெரிய பெரிய முதலாளி இல்லை, அவன் நாலு பேர் மூணு பேர் வச்சு வேலை செய்கிற ஆள் இல்லை. நாங்கள் தனித்தனியாக போகிறோம். ஒரு காரில் வந்து என்னை கூப்பிட்டு போகிறாரு, உட்காந்து ஏறுறேன், காரில் ஏறுறேன், பாஸ்போர்ட் வாங்கிட்டாரு, நானே கொடுத்துட்டேன். முதலாளி வந்துட்டார், நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறேன், என் ஃபோட்டோ அவர் ஃபோட்டோ ஒன்றா இருக்குது, என் ஃபோட்டோ இருக்கிறதால அவர் தான் முதலாளி, நான் கொடுத்துட்டேன். ஏறும்போது டிரைவர் என்ன உடனே எங்கண்ணே அப்படின்னு வாங்க ஏறுங்கன்னு சொல்கிறாரு. உடனே ஓ தமிழ்நாள் ஒருத்தர் இருக்காரு டிரைவர், நம்ம இனிமேல் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கலான்ட்டு நைட் ஏறுறேன். ஏறும்போது போகுது வண்டி அப்படியே மலைப்பகுதியாக அப்படியே பாலைவனமாக எப்படியே 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. அல்பகாங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு கிராமம் பக்கத்தில் போயிட்டுருக்குது, டவுனே இல்லை. போகும்போதே நிறைய விஷயங்கள் இதேமாரி பாம்பேயில் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க, பாதி பேர் ஏமாத்துறான், எங்களை அனுப்ப மாட்டேங்கிறான், இப்படிலாம் ஏஜென்ட்டுங்க பண்ணுறானுங்க, பல கதையை சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஐயோ இப்படி பாதி ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் தான் இருக்கிறேன். நான் போயிட்டுருக்கேன், போகும்போதே அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. நமக்கு இல்லை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் கடைசியில் அப்படி தான் நடக்குமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ளேயே பயம் இருந்தாலும் போய் அதேமாரி காட்டில் போய் ஒரு பக்கத்தில் ஒரு 150 ஆடு இருக்குது, ஒரு தகர கொட்டா இருக்குது, மலைப்பகுதியில் போய் வண்டி நிற்கிது. இறங்கு கீழே அப்படிங்கிறாரு, நானும் வண்டியில் இருந்துகிட்டே இறங்குறேன். டிரைவர் அண்ணன்ட்ட கண்ணீரோட கலங்கிட்டு கேட்குறேன், டெய்லர் வேலைன்னு சொன்னீங்க, சொன்னாங்க ஒரு காட்டில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், என்னென்ன இதேமாரி அப்படின்னு கேட்குறேன். டிரைவர் அண்ணன் தமிழ் இருக்கார், நீங்கள் வந்திருக்க வேலை ஒன்றும் கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, உயிரோடு ஊருக்கு போகணும்னு நான் சொல்கிறத கேளுங்கன்றாரு. என்னன்னு கேட்டால், நீங்கள் டெய்லர் வேலைக்கு இங்கே வரல, ஆடு மேய்க்கிற விசா தான் இந்த விசா வந்திருக்கீங்க. 3 வருஷம் இங்கே ஆடு மேய்ச்சிட்டிங்கன்னா ஏதோ சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு உயிரோட ஊருக்கு போகலாம். ஏதாவது தகராறு பண்ணி இல்லை தப்பிச்சு போய் நம்ம ஏதாவது தப்பிச்சிடலாம்னு நினச்சி போனீங்கன்னா இங்கே போலீஸ் எல்லா இடமும் ரவுண்டில் சுற்றிட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு போனால் ஜெயிலில் வச்சாங்கன்னா இதை விட கொடுமை இருக்கும். சோறே சரியாக கிடைக்காது, அனல் காற்று அது மாதிரி அங்கே இருக்கும், ஜெயில் அவ்வளோ மோசமாக இருக்கும். அதை கேட்கும்போது பல்வேறு கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கேன். நைட்டு கொண்டாந்து இறக்கி விட்டு 8 மணிக்கு சொல்லிவிட்டு இங்கே தான் தங்கியிருக்கணும், காலையில் வந்து வேலையை சொல்லுவாங்க, நானும் காலையில் வருவேன், உனக்கு எங்கே மேய்க்கணும், எப்படி போகணும், என்ன சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லுவோம், சொல்கிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உயிரோடு போகலாம். தப்பிச்சு எதாவது போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய விபரீதம் எது வேணாலும் நடக்கும், அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்றார். சொல்லும்போது அவ்வளோ கண்ணீரோடு அழுதுகிட்டு அப்படி படுத்துருக்கு. ஆடு 150 ஆடு தான் அது இருக்குது துணைக்கு, வேறு யாருமே நல்லா தனிமையில் இருந்ததே இல்லை. 20-30 வயசில் நான் போகும்போது என்னுடைய நண்பர்கள் எங்கே வேணாலும் வீட்டில் அங்கங்கே தங்கியிருப்போம், 4 பேரோட தான் இருப்போம், தனியாக படுத்ததில் கூட இல்லை. அப்படி போய் ஆட்டோட படுத்துருக்கும்போது கண்ணீரோடு அழுதுகிட்டு அதான் துணை ஆட்டோட படுத்திருக்கேன். படுத்துட்டு காலையில் வராங்க, நான் 12-1 மணி வரல, இதை நினச்சிட்டு தூங்க வரல, 3 மணிக்கு மேலே தூங்கினேன், 7 மணி தூங்கிட்டு இருக்கேன், எட்டி உதச்சி என்னடா அப்படின்னு காலையிலே வந்த உடனே அவன் வேகலையை ஓனருங்கிற வேகத்தை காட்டுறான். வந்த உடனே 7 மணிக்கு கரெக்டாக ஆட்டோ 6 மணிக்கு ஓட்டணும், 6 மணி வரல அவன் வேலை செய்யணும், 12 மணி நேரம் வேலை. காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வரணும், எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் தமிழ் அவரும் கூப்பிட்டு சொல்கிறார். இந்த மாதிரிலாம் படுத்து தூங்கிட்டு கூடாது, வந்தால் காலையில் பார்க்கணும், இல்லைன்னா அடிப்பான் உதப்பான், ஜெயிலில் போய் கொண்டு வச்சுருவான். திருப்பி இவ்வளோ பயத்தை சொல்கிறார், வேலை சரியாக செய்யலை, ஏந்திரிக்கல, டைமிங் ஏற்றிக்கலன்னாவே அடிக்கிறான், தொட்டதுக்கும் அடிப்பாங்களா சார்? ஆமாம், எல்லா விஷயத்தையும் கோவம் வருது. ஆரம்பத்திலேயே முதலாளி கோவக்காரங்கிற மாதிரி என்னை கடுமையாக எட்டி உதச்சி தான் ஏந்திரிச்சு கிளம்பிடாங்கிறான். காலையில் ஒரு தம்மிஸ்ன்னு பெருசாக ஒரு பண்ணு மாதிரி ஒரு தம்மிஸ்ன்னு அங்கே உள்ள சாப்பிட்றதா தான் காலையில் டிஃபன், மதியானமும் அதான், நைட்டுக்கு அதான். இமே சோறு வடித்தா நைட்டில் ஏதாவது சோறு வடித்து சாப்பிட்லாம், இல்லைனா அந்த பண்ணு தான் நமக்கு மூணு வேலை அந்த பண்ணு தான். அது காஞ்சி போனாலும் அதான் கடிச்சு தீங்கணும், ஏதாவது தண்ணியை தொட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரி டீலாம் வச்சு சாப்பிடணும். நிறைய சாப்பிட்றதுக்கு அதில் நிறைய சைட் டிஷ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அதெல்லாம் வாங்கி தர மாட்டான். நம்ம தண்ணியில் தொட்டு ஏதோ கடித்து சாப்பிட்டுட்டு உயிரோட வாழணுங்கிறதுக்காக அதை தான் சாப்பிட்டுட்டு 5 லிட்டர் தண்ணி கொடுக்குறான். காலையில் இப்படி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி வரணும், கரெக்டாக காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் வரணும். அங்கே இருக்க மரம் செடியில் ஏதாவது இருக்கிற இலையை பிச்சு போடணும். ஆட்டை வந்து சும்மா ஓட்டிகிட்டு போயிட்டு ஓட்டிகிட்டு வரணும், நீங்கள் வந்து எங்கேயும் இது பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது, போகக்கூடாதுன்றான். சரின்னு சொல்லிவிட்டு காலையில் இப்படியே ஓட்டுறேன், கண்ணீரோடு அழுதுகிட்டு எப்படி தான் இருக்குன்னு நடந்து பார்க்கலாம். நடந்து அப்படியே என்னால் முடியல, 10 கிலோமீட்டர் சுற்றி வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து உட்காறேன். ஓனர் வர்றாரு, வந்த உடனே திருப்பி என்ன சரியாக மேய்க்கல போல் வரலன்னு திருப்பி சத்தம் போடுறான், கோவம் வந்து அடிக்க வரான். முதல் நாள் தானே வந்திருக்காங்க, கொஞ்சம் இருங்கண்ணே நாளைக்கெல்லாம் சரி பண்ணுறேன் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு. அவர்
ஓ டிரைவர் தமிழ்னால அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்றாரு. நான் அரபியில் ஒன்றும் பேச தெரியல, அவன் சொல்றது தெரியல, அடிக்க வரும்போது பயம் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது கேள்விப்பட்டா அதை டிரைவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் எதுவுமே ஒழுங்காக கரெக்டாக மேய்க்கணும், சரியாக மேய்க்கலன்னா அடிப்பான், கோவம் வரும். நாளைக்கு ட்ரெஸ் ஒரு 30 செட்டு 20 செட்டு ஒயிட்டில் தான் நீங்கள் ட்ரெஸ் இதேமாரி போட்டுக்கிட்டு மேய்க்கணுன்றாரு. என்னடா நம்ம வந்து இதெல்லாம் சொல்கிறாங்களே, ஒயிட்டில் போட்டு ஆடு மேய்க்கிறது கூட ஒயிட்டு கொடுப்பானா அப்படின்னு நினச்சேன். அதேமாரி காலையில் கொண்டாந்து மறுநாள் 20 செட்டு அப்படியே ரெடிமேடை கொண்டாந்து கொடுக்குறா. கொடுத்துட்டு எடுத்து சட்டையை போடுறேன். இந்த சட்டை ஒயிட்டை போடும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்குலாம். உண்மையிலே என்னுடைய அப்பா வாதியாராக இருந்து 10 வருஷமாக படிக்கும்போது கூட ஒரு வெள்ளை சட்டை சரியாக எடுத்து கொடுக்கல. இந்த வெள்ளை சட்டை ஆடு மேய்க்கிறது கூட இந்த நாட்டில் இப்படி வெள்ளை சட்டை கொடுக்குறான்னு சந்தோஷமாக நான் மேய்ச்சேன். முத நாள் காலையிலேருந்து போய் சுற்றிட்டு மேய்ச்சிட்டு அழகாக வந்து சாயந்தரம் வந்து நிற்கிறேன். ஆடு எல்லாம் ஓட்டு வந்து கரெக்டாக நிறுத்துறேன். முதலாளி சாயந்தரம் திருப்பி வராரு. மறுநாள் வந்து பார்த்தோடனே ஆட்டை தட்டி பார்க்குறாரு, வயிறு ரொம்ப சரி அப்படின்னு பார்க்குறாரு. சின்ன காயம்பட்டிருக்கு, சின்ன குட்டி ஒடியாக இருக்கும்போது காயம்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தடவை கொடுத்து ஆட்டை தடவை கொடுக்குறான், குழந்தை தடவுற மாதிரி அதை தடவை கொடுக்குறான். வந்த உடனே என்ன சுற்றி வந்தான், வெள்ளை சட்டை போட்டிருந்ததும் 5 இடத்துல அழுக்குப்பட்டிருந்துருக்கு. எடுத்து 5 சவுக்கடி சாத்துறான். என்னத்துக்கு சாத்துறான்னு எனக்கு தெரியல. திருப்பி அவன் டிரைவர் என்னன்ட்டு கேட்குறேன், என்னென்னா இதேமாரி வெள்ளை சட்டை கொடுத்துட்டு இப்படி அடிக்கிறீங்களே, நான் கரெக்டாக தானே மேய்ச்சிட்டு சாயந்தரம் மட்டும் இப்படி தான் நான் வரேன்னு காரணமே இல்லாமல் அடிக்கிறானுன்னு கேட்கும்போது அப்புறம் தான் சொல்கிறாரு காரணத்தை. வெள்ளை சட்டை கொடுத்தது சும்மா அலட்சியமாக இல்லை, நீ எந்த இடத்துல உட்காந்துருக்க, எப்படி படுத்திருக்க, என்ன எத்தனை இடத்துல அழுக்குப்பட்டிருக்கோ அத்தனை அடி அடிப்பான். 5 இடத்துல அழுக்கப்பட்டிருக்கு, 5 அடி அடிச்சிருக்கான். 10 இடத்துல அழுக்கப்பட்டால் 10 அடி கூட அடிப்பான், உயிரே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அழுதுகிட்டு வேற வழி இல்லாமல் துடிச்சு போயிட்டேன். திருப்பி சரி அழுக்கப்படாமல் மேய்க்கணுமே, சரி நம்ம பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அன்னை நைட்டு பூரா அழுதுகிட்டு சரியாக சாப்பிடாம அப்படியே படுத்திருக்கேன். 3வது நாள் திருப்பி என்னடா இவர் அழுக்கப்படாமல் தானே மேய்க்கணும் அப்படின்னு திருப்பி மறுநாள் வேறு சட்டையை போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு சட்டை போடணும், கழட்டி வச்சிடணும், ஒரு அயன் பண்ணி துவச்சி கரெக்டாக கொண்டாந்து கொடுப்பான். சாப்பாடு போடுறானோ இல்லையோ இதை கரெக்டாக செஞ்சான். 3 வருஷமும் அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி மறுநாள் போட்டுக்கிட்டு போய் நான் என்னடா இதெல்லாம் அழுக்கப்படாமல் தானே மேய்க்கணும், அங்கே மரம்லாம் அப்படி இருக்குது கலட்டி வச்சுட்டு நம்ம அழகால மேய்ச்சிட்டு சாயந்தரம் வரும்போது அழுக்கப்படாமல் வருவோன்ட்டு அவனை ஏமாற்ற முடியாதா என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்தேன். திருப்பியும் வந்து ஆட்டை பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு மறுநாளும் அடிக்கிறான். திருப்பி அழுக்க இல்லை, என்ன அடிக்கிற அழுக்கப்பட்டாலும் அடிக்கிறான், அழுக்க இல்லைனாலும் அடிக்கிறான், எனக்கு காரணமே தெரியலையே அழுவுற. திருப்பி டிரைவர்கிட்ட கேட்குற காரணம், திருப்பி காரணம் சொல்கிறார், நீ வந்து சட்டையை கலட்டி வச்சது அதுக்கே பயங்கர கோவம் அவனுக்கு வருது, நீ ஆடு மேய்க்கலனாலும் பரவாயில்ல காயமட்டால் கூட பரவாயில்ல, அவன் சட்டையை கழட்டினா அதுக்கு அடிப்பான், சட்டையெல்லாம் அங்கே கழட்டக்கூடாது, அங்கேருந்து பைனாகுலரில் ஒன்று பார்த்துருக்கான், திருப்பி அங்கே உள்ள பெண்கள் அவங்க பைனாகுலரில் உங்கள் பார்த்து எந்த உணர்வுகளும் வந்துடக்கூடாது, ஆம்பளை சட்டை இல்லாமல் ஒரு பட்டன் கூட இல்லாமல் இருந்தால் அடி தான் விழும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இப்படி ரூல்ஸ் இருக்குது, என்ன தப்பு பண்ணிவிட்டுமே, இனிமேல் சட்டையை கழடக்கூடாதுன்னு அதை புரிஞ்சுட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை நம்ம வந்து 3 வருஷமும் என்ன காரணம் தெரியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவரம் அடிப்பான். நானும் அரபியில் பேசுறதுக்கு பெருசாக கற்றுக்க முடியல, தமிழால் இருந்தால் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு தெரியல, என்ன சாப்பாடு தண்ணி கேட்டால் அதை ஒண்டியும் வாயை காட்டுவோம் தருவான். முடியலன்னா இருக்கிறத நான் வந்து முடியலன்னா படுத்துக்குவேன், அடித்து தான் எழுப்பிடுவான், வேலை செஞ்சு தான் ஆகணும்பா, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக மாட்டான், 5 நாள் படுத்திருந்தா தான் 6வது நாள் தான் கூப்பிட்டு போவான் முடியலன்னு. அவ்வளோ காயம் இருக்கும், காலெலாம் இருக்கும். அந்த படத்தில் என்ன இருக்குதோ அதே அதே மாதிரி பிருத்விராஜன் நடிக்கிற அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கார். அதை 27 வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்த்தா எனக்கு அந்த நடிகர் நடித்த உண்மை அத்தனை உண்மை. இந்த மாதிரி வழியோடு தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அடிபட்டுக்கிட்டு இருக்கான், உதப்பட்டுக்கிறான், சம்பாதிக்க முடியல, வாழ்க்கையை இப்படி தொலைச்சிக்கிட்டு இருக்கான். இதை மாற்றி அமைக்கணும்னு தான் நான் வந்து 27 வருஷமாக மக்களுக்கு நான் வெளிநாட்டில் ஆடுமைச்சவனே, என் பெட்டியை தூக்கிட்டு நான் வெளியில் எல்லா இடமும் புது இடங்களில் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை மக்களுக்கு திருந்தணும், வெளிநாட்டு ஆசையை குறைக்கணுங்கிறது தான் என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி இதேமாரி இது ஒவ்வொரு நாளும் வழியோட இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது வாழ்க்கை. சார், நீங்கள் அங்கே வந்து டெய்லர் வேலைக்கு அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போகும்போது நம்மளும் சொந்தமாக வீடு கட்ட போகிறோம், நம்ம குடும்பம் இப்போ இருக்கிறத விட அடுத்த நிலைமைக்கு போக போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் போயிருப்பீங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் இது தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படி சார் இருந்துச்சு? வேறு வழி இல்லாமல் இப்படி தான் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறாங்க, டிரைவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு, பல பேர் 1000 பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, எல்லா காட்டிலையும் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நான் 2-3 வருஷமாக இங்கே இருக்கிறேன், டிரைவருங்கிறதால எல்லா பகுதியும் பார்த்துட்டு வரேன். உன்னை விட படிப்பறிவு இல்லாதவன் பாலைவனத்தில் அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி, அந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் பாலைவனத்தில் தான் நிறைய பேர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவார்.
அவனும் அதேமாரி ராத்திரியில் என்ன ஒருத்தர்த்த பார்க்கறதுக்கு அவன் லெட்டர் படிக்க தெரியாதவன் லெட்டர் எடுத்துக்கிட்டு வருவான், அதை படித்து காட்டுமா எழுதி கொடுமா, என்ன படிச்சிருக்கோம் படிக்க தெரியாது. கிராமத்தில் இப்படி இளைஞர்கள்லாம் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் அங்கேருந்து இரவில் வந்து ஒவ்வொரு தடவை 10 பேரை 5 பேரை நான் சந்திச்சிருக்கேன். எல்லாருமே அந்தந்த காட்டில் முதலாளி எனக்கு சம்பளம் தரல, அடிக்கிறான் உதைக்கிறான் சாப்பாடு. அவன் வீட்டில் இருந்து மனைவியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பான், அந்த ஃபோட்டோவை காட்டுவான், நான் வரும்போது இப்படி இருந்தேன், இப்போ 15 கிலோ குறைஞ்சி போயிட்டுனே லீனாக இருப்பான். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது கண்ணீர் வரும். பிச்சைக்கார மாதிரி அவர் எப்படி நடிச்சிருக்காரு, அதை விட குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தாடி சேவப்பட முடியாது, அப்படிலாம் வேதனையோட எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சட்டை மாத்துறதுக்கு துணி இல்லை, சில பேர் முதலாளியாவது எனக்கெல்லாம் சட்டை கொடுக்குறான், சில முதலாளி அவன் கைலியோட பாவம் பேண்ட்டோட பழைய பேண்ட் வந்தது பேண்ட்டை ஒரு வருஷமாக அந்த பேண்ட்டை போட்டுட்டு இருப்பான். இப்படி வழியோட எல்லா இளைஞர்களையும் பார்க்கும்போது எனக்கு டெய்லி அழுகுதான் வரும். பல்வேறு விஷயங்கள், இது என்னடா இப்படி வெளிநாட்டு வாழ்க்கை, நம்ம என்னென்னமோ நினச்சிக்கிட்டு வந்தோம், இங்கே என்னென்னமோ நடக்குதே, சம்பாரித்து சாப்பிடவே முடியலையே. அங்கே கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா 5000 தான் எனக்கு சம்பளம், 5000 தான் சம்பளம்ன்றான். அதுலேயே சாப்பிட்டுக்கணும்னா நான் சாப்பிட்றதுக்கே பத்தாது, சாப்பாடு நீங்கள் வாங்குற சம்பளம் அதில் தான் சாப்பிட்டுக்கணுங்கிறான். டிரைவர்கிட்ட ஜாமான் வாங்கிட்டு வந்து அரிசி பருப்பு வாங்கிட்டு சொன்னால் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் எனக்கு மதியம் 5 நாளில் தீர்ந்து போகுது. திருப்பி அவன் கொடுக்குற அந்த ரொட்டியை தான் சாப்பிட்டுட்டு பசியில் பாதி பசியோடு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் இல்லை, அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே லட்சக்கணக்கான பேர் இப்படி தான் இருப்பான்னு டிரைவர் சொல்லுவார். ஒன்று ஒன்று சொல்லும்போது அவராது பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லாத வெயிலில் கிடந்து தடுமாறிக்கிட்டு இருக்காரு, அப்படியே வேர்வையாகவும் காயமாக இருக்கும், ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டான். நீயாவது மலைப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் நிழலில் இருப்பேன், எங்கேயோ மேய்க்கலாம் கொஞ்சம் நேரம் உட்கார்ற, அங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படிலாம் அவசப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசப்படாதீங்க, வீட்டில் உண்மையை சொல்லாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் மொத்தமாக பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட அங்கே வீட்டுக்கு லெட்டர் இப்படி எழுதினீங்கன்னா, அப்போல்லாம் லெட்டர் தான், ஃபோன் வசதி இல்லை, லெட்டர் எழுதுனா 2 மாதம் கழிச்சு போய் சேரும், அங்கேருந்து 2 மாதம் கழிச்சு தான் இங்கே வரும். அந்த லெட்டர் வந்து ஓனர் உடனே கொண்டாந்து கொடுக்க மாட்டான், அவன் பேருக்கு வந்து வீட்டில் கிடக்கும், அது 1 மாதம் கழிச்சு தான் அவனே கொண்டாந்து கொடுப்பான். இதெல்லாம் லெட்டர் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றும் படித்து பார்க்கும்போது கண்ணீராக வரும். என் கதையை விட அங்கே படிக்காத இளைஞர்கள் படுற பாடம் பார்த்துட்டு தான் எனக்கு கழுவு டெய்லி அழுதுகிட்டு தான் இருப்போம். ஒருத்த ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் கஷ்டம் இருக்குது, அவனுக்கு நான் ஆறுதல் சொல்ல, அவன் எனக்கு ஆறுதல் சொல்ல, இப்படி தான் தமிழர்கள் அங்கே போ மலையாளிசம் அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு சரியாக அமைய மாட்டேங்குது, முதலாளி அமையலை, முதலாளி சம்பளம் தர மாட்டேங்கிறான், பாதி பேர் கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதை வெளியே சொல்கிறதில்ல. தொடர்கதியாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது 30 வருஷம். அன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன், இன்றைக்கும் பார்த்துன்னா பல்வேறு செய்திகள் பேப்பரில் வருது. திருவாரூரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோயத்துக்கு போனவர் ஒட்டகம் மேய்க்க சொல்லியிருக்காங்க, சுட்டே தள்ளிட்டான், பாடி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியா ஒரு லேடி போயிட்டு வந்தாங்க, அவங்கள போய் கொடுமை 15 நாள் 1 மாதம் சாப்பாடே தெரியாமல் அடித்து உதச்சி அவங்கள குடும்பப்படுத்தி, நீ ஃபோன் இருக்கிறதால அவங்க உடனே தகவல் சொல்லி சேலத்தில் ஒரு ஒரு வக்கீல் மூலியமாக அவங்கள வந்து கொண்டு வந்தார். அதுக்கு வெளியில் வரத்துக்கு 2 லட்சம் கொடுத்தா தான் அனுப்புகிறாங்கிறான். முதல்லேயே அவங்கள்ட்ட 50,000 20,000 வாங்கிட்டாங்க, போனால் திருப்பி அங்கே முடியலன்னு திரும்பி வந்தால் 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுனு அங்கே இருக்க ஏஜென்ட்டுங்க பண்ணுறான். திருப்பி அதை சட்டப்படி நம்ம அதிகாரிகள்கிட்ட சொல்லி போலீஸ் அதிகாரிகிட்டலாம் வச்சு பேசும்போது ஒரு வக்கீல் சட்டப்படி பேசி அவங்கள வெளியில் கொண்டு வந்து அந்த லேடியை கொண்டு வந்து சேர்த்தாங்க. தொடர்ந்து இது நம்ம நடந்துகிட்டு தான் இருக்குது, ஏஜென்ட்டுகள் தவறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். கடுமையான சட்டங்களை வச்சு அவன் ஏஜென்ட்டுகளுக்கு கடுமையான தண்டத்தை கொடுத்தா தான் திருந்துவான். எல்லோரும் எங்களை ஏமாற்றி எப்படியாவது அவன் சம்பாதிக்கணும், 10 பேரை கொண்டு அவன் கொண்டு விட்டான்னா அவனுக்கு 1 லட்சரூபா 1 மாதத்தில் கிடச்சிருது. ஆனால் நாங்கள் 1 லட்சரூபாயை கட்டிட்டு அந்த 1 லட்சரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கவே முடியல, பாதி பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி தான் சுற்றி வரோம். இப்போ ஏஜென்ட் உங்களோட தெரிஞ்சவர் தான், சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொன்னீங்க, சொந்தக்காரமா சார் இப்படி பண்றாங்க? எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. நானே வந்து 3 வருஷம் கழிச்சு என்னை வந்து ஏஜென்ட் மாதிரி இங்கேயே என்ன தயார் பண்றாங்க, போய் 4 பேர் கூட்டுவா, அவனுக்கு 4 விசா தரேன், நீங்க போய் கூட்டு வந்துட்டு அதை 4 லட்சரூபாய்க்கு வித்துக்க, நீ நல்லா சம்பாரிச்சிக்கலாம், திருப்பி இங்கே வா, நல்லா இவனுங்களை வச்சு நீ வந்து என்ன ஆட்டெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு நீ மெயின்டைன் பண்ணிக்க, எனக்கு கொஞ்சம் முதலாளி மாதிரி நான் உங்களை உனக்கு 4 பேரை வச்சு வேலை வாங்கி தரேங்கிறான். நானும் போய் சொல்லிட்டு தான் வந்தேன், என்ன 3 வருஷம் இல்லைனா விடமாட்டான், நானும் போய் 4 பேரை கூட்டு வரேன், 400 ஆடு வாங்குவோம், நல்லா உன்னை பெரிய முதலாளி ஆக்கிடுவோம், நல்லா வீடு கட்டிக்கலாம், கார் வாங்கலாம், நீ நான் அவனுக்கு நான் ஆசை வார்த்தையை சொல்லி எப்படியாவது 3 வருஷம் கழித்து நல்லபடியாக போடுமேன்ட்டு கடைசி நேரத்தில் உண்மையாக உழைச்சி உண்மையாக பேசி உன் பொய்யை தான் பேசுகிறோம் உள்ளுக்குள்ளே பேசினாலும் சரி எப்படியாவது நம்மளை நல்லபடியாக அனுப்பணுமேன்னு 3 வருஷம் அழுதுகிட்டு பல்வேறு பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு எப்படியாவது ஊருக்கு போகணும், ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் இவனை போய் இந்த இவனோட வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம செய்யணும், இப்போ இருக்கிற வரலும் போகிறதுக்காக இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் போய் 4 பேரை கூட்டு வரணும். ஆனால் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது, ஏஜென்ட் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் இன்னைய வரலும் நான் சம்பாதிக்கிறது, ஒன்றும் சாப்பாடு கிடைச்சா போதும், பெருசாக சம்பாதிச்சு வீடு கட்ட வேணாம், ஆனால் இருக்கும்போது நம்ம நேர்மையாக இருக்கணும்னு தான் இன்னைய வரலாம் நான் யாரையுமே வெளிநாடு போகக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி என் மனைவியும்
அவ்வளவு வலியோட எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு டெய்லர் வேலை தெரிஞ்சதால அவங்க குடும்பத்தை நடத்தி அந்த கடன்காணங்கள்லாம் பதில் சொல்லிட்டு. அதான் சார் கேட்கலான்றேன். இப்போ நீங்க வெளிநாடுல கஷ்டப்பட்டாலும் இங்க உங்க மனைவி ஒரு வயசு குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? அதான் யாருக்கிட்ட நான் உண்மையை சொல்லலை, அங்கே போயிடலாம். எல்லாரும் நண்பர்கள் அங்கே சொல்லும்போது நாங்களும் வெளிநாட்டில் என்ன கஷ்டப்படுறேன், சம்பளம் கிடைக்கல, இந்த பிரச்சனைகள் எதுவுமே சொல்றது இல்லைங்க. சொன்னால் அவங்க அழுதுகிட்டு கடனை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும், திருப்பி கடனை இங்கே எல்லாரும் கேட்டால் பதில் தர முடியாது. அதனால் நான் மொத்தமாக எல்லாத்தையும் எங்கள் முதலாளி தரன்றாரு, இன்னும் 3 வருஷம் கழித்து மொத்தமாக நான் கொண்டு வரேன், வட்டியோட எல்லாத்துக்கும் தரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருமா அப்படின்னு சொல்லி ஃபோனில் லெட்டரில் எழுதி கொடுப்போம், பண்ணுவோம். 6 மாதம் கழித்து இது ஃபோனில் எப்படியாவது பேசுனா ஒரு திருப்தியாக பாவம், ஒருத்தர் வந்து ரொம்ப முடியாமல் உடம்பு சரியில்லாமல் சாகிற நிலைமைக்கு போயிட்டார். அவரை எப்படியாவது நம்ம வந்து வைத்தியம் பார்த்து கூட அவர் உடம்பு சரியாகலை. சரி, ஃபோனில் எப்படியாவது பேச வச்சா அவருக்கு ஒரு தெம்பு வரும். அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட அவரை நான் பேசுறதுக்கு ஆஸ்பத்திரி, நானும் அவரை கூப்பிட்டு போய் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு நானும் டிரைவர்லாம் கூப்பிட்டு போய் ஒரு அங்கே டவுனில் வந்து காயின் போட்டு பேசுறதுக்கு அந்த மாதிரி அங்கே இருக்க தமிழர்கள்ட்ட சொல்லி, அடுத்த மாதம் நாங்கள் வரோம், அவங்க மனைவி அங்கே இருக்க சொல்லுங்கள் ஒரு வீட்டில், அந்த நம்பரில் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி ஃபோனில் இன்றைக்கி பேசி அவனுக்கு உயிர் வந்துடுச்சு. திருப்பி அந்த பேசும்போது அந்த மனைவியோட பேசும்போது பயங்கர சந்தோஷம். அந்த ஃபோன் வசதிலாம் இன்றைக்கி இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபோனில் பேசுனா அவ்வளவு சந்தோஷமாக அவனுக்கு உடம்பே வந்து சரியாச்சு. அப்புறம் 6 மாதத்தில் போய் நம்ம எப்படியாவது இன்னும் ஒரு 6 மாதத்தில் போயெல்லாம் அவனை அனுப்பி வச்சுருவாங்க, நல்லா சாப்பிடு எதையாவது பண்ணுன்னு சொல்லி அப்படியே அவனை தேர்த்தணும். அந்த ஃபோனில் இன்றைக்கி பேசுகிறதுக்கு இன்றைக்கி வந்து 1 நிமிஷம் பேசுனா உயிரே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 1 நிமிஷத்தில் உயிரே போயிட்டுருக்கு ஃபோனால். என் மனைவி அதேமாரி ஒரு ஆக்சிடென்ட்டில் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் பேசிட்டு தான் இறந்துட்டாங்க. அதனால தான் அந்த வழி நிறைய. அவங்களுக்கு என்னாச்சு சார்? அதுதான், அவங்க அம்மா பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் செல்ஃபோனை பேசிக்கிட்டு அலட்சியமாக ரோட்டில் இருக்கும்போது 2 கார்காரம் போட்டி போட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதே இடத்துல அவுட். ஒவ்வொரு வழியாக எனக்கு தொடர்ந்து நான் வாழ்க்கையில் 22 வருஷம் போராடி இது பண்ணேன். திருப்பி என் பையனை ஏதோ என் மனைவி படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் படிக்க வச்சுட்டான். நான் இந்த வந்த பிறகு நான் இதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இதுமாரி முதல்ல பேட்ச் எழுதி, நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் சின்னதாக கண்டக்டரு டிரைவர் போலீஸ்லாம் எழுதியிருப்பாங்களே, அந்த மாதிரி பேட்சில் எழுதி வச்சுருந்தேன். பஸ்ஸில் போய் ஏறும்போது பக்கத்தில் பார்ப்பாங்க, என்னென்ன இப்படி எழுதிருக்கீங்க, வெளிநாட்டில் ஆடு மேய்ச்சோம் அசிங்கமாக இருக்குன்னா என்னென்ன இதெல்லாம் எழுதிட்டு போட்டு வரீங்கன்றான். நான் செஞ்ச வேலையை இதேமாதிரி நான் சொல்லணும்ப்பா, வெளிநாடு போயிட்டு வந்தவங்களாம் வடிவேல் மாதிரி சினிமாவில் சென்ட் அடிச்சுட்டு தெரிஞ்சேனா நீங்களாம் போகாதவங்களாம் ஆசை வந்து தான் போய் ஏமாந்துட்டு இருக்கான் பாதி பேர். இதை நான் வந்து தெளிவாக மக்களுக்கு நான் பட்ட வழியை யாரும் படாதீங்க, பார்த்து போங்க, ஏஜென்ட் சொல்கிறதெல்லாம் நம்பி போகாத, பாதி உண்மை அங்கே இல்லை, எதுவுமே இல்லை. வெளிநாட்டு மோகத்தில் எல்லா நாட்டிலையும் இப்படி தான் இருக்குது, நான் பல விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு. நான் மைக்கில் எங்கே போனாலும் அதுக்கு தான் அந்த பெட்டியில் நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்து நான் இதில் எழுதிட்டு. அடுத்தது இதில் பஸ்ஸில் ஏறும்போது 2 பேர் 4 பேர் தான் பார்க்குறாங்க. சரி, நம்ம சூட்கேஸில் எழுதிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் போன உடனே பஸ்ஸில் வச்சோம்னா அந்த 50 பேர் பஸ்ஸில் உட்காரணும் திரும்பி பார்ப்பா. அதை இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டில் பேசுவேன், பள்ளிக்கூடத்தில் பேசுவேன், கல்லூரிகளில் பேசுவேன். எங்கே நேரம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு நான் வந்து 2 மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணி சொல்லுவேன். அது மாதிரி பப்ளிக்கில் மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் 1-2 நிமிஷம் பேசுவேன். என் மனைவி ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க, பஸ்ஸில் போகும்போது பார்த்து போங்க, செல்ஃபோனை பேசாத, ஹெல்மெட் போட்டு போங்க, பைக்கில் போங்க, டெய்லி பேப்பர் திறந்தால் 10 பேர் பைக்கில் சேர்த்துக்கிட்டு இருக்கான். பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அந்த டிராஃபிக்கை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த வெளிநாட்டு கதையை பேசும்போது கொஞ்சம் கேட்பாங்க எல்லோரும், அவர் வழியோடு சொல்கிறாருன்னு பாதி பேர் புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் சினிமாவில் இதேமாரி ஒரு படம் தமிழில் நல்லா வந்திருந்ததுன்னா இன்னும் தொடர்ந்து வெளிநாட்டை பற்றி 4 படம் இன்றைக்கி பிருத்திவிராஜ் நடித்த மாதிரி ஒரு நல்ல கதைகள் இன்னும் நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் படுகின்ற கதையை வந்து சிறப்பாக ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கதையை எடுத்து போட்டு இன்றைக்கி ஒரு 10 படம் வந்திருந்ததுன்னா இந்த நாட்டில் நம்ம வந்து எல்லா இளைஞர்களும் இங்கேயும் உழைக்கணும்னு ஆரம்பிப்பான். இது தொடர்கதையாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது.